சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஷக்கீலா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நடிகை ஷக்கீலாவை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அவங்க எங்கிருந்து வந்தாங்க அவங்களோட பின் கதை என்ன சினிமாவில் அவங்க எப்படி உச்சம் தொட்டாங்க அவங்க கேரள சினிமா விட்டு வெளி வந்ததுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன காரணம் யாருன்ற விஷயத்தெல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்க ஷக்கிலாவோட வாழ்க்கை தான் அந்த படம் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் கேரள மாநிலத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் ஷக்கிலாவோட படத்தை தடை பண்ணும் அந்த படம் எல்லாம் சமூகத்துக்கு எதிராக இருக்குது ரொம்ப ஆபாசமாக இருக்குதுன்னு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மலையாள சினிமா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஷக்கிலா வச்சு இனிமேல் படம் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துடுறாங்க ஒரு பக்கம் ஷக்கீலாவோட எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க ஊரெல்லாம் ஷக்கீலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்து ஷகிலா மிகுந்த மன வேதனையில் இருக்காங்க நாம் ஏதாவது முடிவெடுத்து ஆகணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு சினிமா கதாசிரியரை மீட் பண்ணுறாங்க இது வரைக்கும் மக்கள் என்னை வெறும் கவர்ச்சி நடிகையாக ஆபாச நடிகையாக தான் பார்த்துருப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு மனசு இருக்கு எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது அந்த கதையை என்னோட வாழ்க்கை வரலாறு நான் சொல்ல போகிறேன் அந்த படத்தை நான் எடுக்கணும் என்னோடய கதையை நான் சொல்கிறேன் அதுக்கான திரைக்கதையை நீங்கள் எழுதி தர முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் இந்த கதாசிரியர் பிடிவாதமாக இருக்காரு எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது நீ சொல்கிற விஷயமெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும் நாளைக்கு ஏன் பேர் கெட்டக்கூடாதுல்ல அதனால் முடியாதுன்னு சொல்கிறாரு ஷக்கீலாவும் சரின்னு எழுந்து போகிறாங்க ஆனால் இவருக்கு மனசு கேட்கல திரும்ப கூப்பிடுறாரு ஒரு வழி இருக்குது நாளைக்கு ஏன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா உண்மையை கண்டறியிற ஊசியை உனக்கு போடுவோம் அதுக்கு அடுத்த சில மணி நேரத்துக்கு நீ உண்மையை மட்டும்தான் பேசுவ நீ சொல்கிற உன்னோட கதை எனக்கு பிடிச்சிருந்தா நிச்சயம் திரை கதை தரேன்னு சொல்கிறாரு ஷக்கீலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்போ மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நிறைய ஒயரெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க உண்மையை மட்டும் பேசுகிற ஒரு சீரம் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்க அடுத்த சில வினாடிகள்லேயே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது ஷக்கீலா சின்ன வயசுலேருந்தே இவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த கதாசிரியர் நோட் பண்ணிக்கிறாரு இதையெல்லாம் நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் கேரளாவில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை காமிக்கிறாங்க இந்த வயசு பொண்ணு தான் ஷக்கீலா அப்போ இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க இவங்க அப்பா ஒரு மீனவராக இருப்பார் இவங்க அப்பாவுக்கு ஷக்கீலான்னால் ரொம்பவே பிடிக்கும் மக மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் இவங்க வீட்டில் ஷக்கீலாவோட சேர்த்து மொத்தம் ஆறு பொண்ணுங்க ஷக்கீலா தான் மூத்த பொண்ணு இவங்க அம்மாவும் இப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இதை வச்சு இத்தனை பேர் சாப்பிட்டு எப்படி வாழ்றது ஒழுங்காக துபாய் சவுதின்னு எங்கேயாவது வேலைக்கு கிளம்பி போண்ணு புருஷனை திட்டிகிட்டே இருக்காங்க ஷக்கீலா அவங்க அப்பாவுக்கு இங்கிருந்து போக மனசே இல்லை ஷக்கீலா மேலேயுமே அவங்க அம்மாவுக்கு பெரிய பாசமெல்லாம் இருக்காது இவங்களையுமே திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ ஷக்கீலா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் அந்த பையன் மேலே ஷக்கீலாவுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் அவனுக்குமே ஷக்கீலாவை ரொம்பவே பிடிக்கும் இப்போ கிளாஸில் மகாபாரத நாடகத்துக்கான அறிவிப்பு வருது யார் யார் என்னென்ன வேஷம் போடுறீங்கன்னு இவங்க சார் கேட்டுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டருக்கு கை தூக்குறாங்க கடைசியாக திரௌபதி வேஷம் யார் போடுறீங்கன்னு சார் கேட்குறாரு ஆனால் யாருமே கை தூக்கலை தயங்குறாங்க ஏன்னா திரௌபதியோட புடவையை உருவாங்க இல்லையா அதனால தான் எல்லோரும் தயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஷக்கீலா துணிச்சலா நான் திரௌபதி வேஷம் போடுறேன்னு கையை தூக்குறாங்க இப்போ மகாபாரதம் நாடகமும் நடக்குது ஷக்கீலா திரௌபதி வேஷம் போட்டு ரொம்பவே அருமையாக நடிக்கிறாங்க இவங்க நடிப்பை பாராட்டி சிறந்த பர்ஃபார்மர்னு இவங்களுக்கு மேடையிலே விருது ஒன்று கொடுக்குறாங்க இதனால் ஷக்கீலாவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம அப்பா கிட்ட அந்த விருதை காமிக்கலான்னு ஆசையாக ஓடி வராங்க ஆனால் வந்து பார்த்தா ஒரு பேர் எதிர்ச்சி இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்குது இவங்க அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு இதை பார்த்த ஷக்கீலா பயங்கரமாக கதறி அலறாங்க இனி இந்த ஊரில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் ஷக்கீலாவும் அவங்களோட அஞ்சு தங்கச்சிங்க அம்மா உட்பட மொத்தம் ஏழு பேரும் கொச்சின் நகரத்துக்கு கிளம்பி போகிறாங்க கையில் இருந்த காசையெல்லாம் வச்சு கொச்சினில் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க ஆனால் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு கூட இவங்க கையில் போதிய பணம் இல்லை ஷக்கீலாவோடய அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருப்பாங்க அதனால் சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு அங்கேருந்து ஒரு ப்ரொடியூசரோட கம்பெனிக்கு வராங்க ஐயா சினிமாவில் அம்மா கேரக்டர் ஏதாவது இருந்தால் கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்தில் ஷக்கீலா வயசு பொண்ணாக நிற்கிறாங்க அவங்கள இந்த ப்ரொடியூசர் பார்க்குறாரு யார் வா பொண்ணா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா இப்போ நிறைய இந்த கிரேடு அடல்ட் படம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உன் பொண்ணு அதில் நடித்தானா நிறைய பணம் கிடைக்கும் நீ ஓகேன்னு சொன்னால் அவளை நடிக்க வைக்கிறேன் உன்னோட கஷ்டமும் தீரும்னு சொல்கிறாரு ஷக்கீலாவோட அம்மாவுக்கு வேறு வழி தெரியல சரின்னு சொல்கிறாங்க இப்போ ஷக்கீலாவை பக்கத்தில் கூப்பிட்டு சினிமாவில் உனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சின்னு சொல்கிறாங்க ஷக்கீலாவுக்கும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம் இப்போ ஷூட்டிங்கு ஆரம்பமாகுது இவங்க சாதாரண சினிமான்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க கூட நடிக்கிற நபர் இவங்களை தப்பான முறையில் டச் பண்ணுறான் இவங்ககிட்ட அத்து மீறி நடிக்க பார்க்குறான் இதில் பயந்து போன சக்கியில் அவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க அம்மா கிட்ட வராங்க அந்த ஆள் ரொம்ப தப்பு தப்பாக பண்ணுறான் நான் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மா விடுற மாதிரி இல்லை நீ ஏன் அப்படி நினைக்கிற அது சினிமா அது வெறும் நடிப்பு தான் நீ மட்டும் ஒழுங்காக நடிச்சின்னா அதில் வர காசை வச்சு அடுத்த மூணு நாளைக்கு நம்ம மொத்த குடும்பமும் உட்காந்து சாப்பிட்லாம் வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஊரில் நம்ம வாட் வேணாமா போய் நடின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இதனால ஷக்கீலாவுக்கு வேற வழி தெரியல மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த படத்தில் நடிக்கிறாங்க குடும்பத்துக்காக பிடிக்காம தான் அந்த வேலையை செய்யறாங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க இதனால் சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே வருஷங்கள் போக ஆரம்பிக்குது ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க ஷக்கிலாவோட தங்கச்சிங்க எல்லாமே வளர்ந்து பெரிய பொண்ணுங்கள் ஆயிடுறாங்க ஷகீலாவும் வளர்ந்து நல்லா பெரிய பெண்மணி ஆயிடுறாங்க அப்போ டிவியில் அப்போதைய சூப்பர் ஸ்டார் சலீம்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட படத்தோட சீன் ஓடிக்கிட்டு இருக்கு ஷக்கீலாவுக்கு இந்த சலீம்னால் ரொம்பவே பிடிக்கும் அவர் படத்தை ரசித்து பார்க்குறாங்க இந்த சலீம் தான் கேரளாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இப்போ இருந்திருப்பார் இவர் படம் எப்போவுமே செம கூட்டமாக இருக்கும் பயங்கரமாக களைகட்டும் இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் சலீம் சினிமா ஷூட்டிங்க்காக வந்திருக்காரு திரையில் பார்க்குற மாதிரி இவர் நெஜத்தில் கிடையாது இவர் கூட நடிக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லேடியை தனியாக கேரவனை கூப்பிட்றாரு அவங்ககிட்ட பயங்கரமாக வலிஞ்சு வலிஞ்சு பேசுகிறாரு செமையாக கடலை போட்டுட்ருக்காரு இன்னொரு பக்கம் ஷக்கீலா நிறைய பீ கிரேட் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவும் போகுது இவங்களுக்கும் நிறைய படம் கிடைக்கிது ஒரு நாள் நடிகர் சலீம் வழக்கம் போல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு அன்றைக்கி ஷூட்டிங்கில் இவர் கூட நடிகை சில்க்கு தான் நடிக்கணும் ஆனால் கால்ஷீட் பிஸியாக இருந்ததால் அவங்க டேட் கிடைக்கல இந்த விஷயத்தெல்லாம் டேரக்டர் சொல்கிறாரு புதுசாக மூணு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் எந்த பொண்ணை கை காமிக்கிறீங்களோ அந்த பொண்ணை சில்க்குக்கு பதிலாக வச்சிக்கலான்னு சொல்கிறாரு அந்த மூணு பொண்ணுங்கள்லாம் சக்கிலாமல் ஒருத்தங்கள்லாம் நிற்கிறாங்க இவர் கிட்டே வந்த உடனே சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் உங்களோட பயங்கரமான ஃபேனுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சலீம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்கன்றாரு ஒரு சின்ன பெட்ரூம் சீன் தான் எடுக்கிறாங்க ஷக்கீலாவும் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சு கொடுக்குறாங்க இதை பார்த்து டேரக்டரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு நடிகர் சலீமும் ரொம்பவே இம்ப்ரஸ் ஆகிடுறாரு உன்னோட கண் நெருப்பு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு ஆமாம் அடுத்த படத்தில் என் கூட ஹீரோயினை நடிக்கிறியான்னு கேட்குறாரு ஷக்கீலாவுக்கு ஒரு நிமிஷம் இது கனவாக நிஜமானே புரியல சந்தோஷத்தில் வாயடைச்சி போயிடுறாங்க அதுக்குள்ளே சலீம் தன்னோட டேரக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு அடுத்த படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டுருக்கீங்கல்ல நானே கண்டுபிடிச்சிட்டேன் ஷக்கீலான்னு ஒரு பொண்ணு அமுச்சு வைக்கிறேன் சம்பளம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு ஆதாயத்தோடு தான் இவர் இதெல்லாம் பண்ணுறாரு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸை தரேன் சாயந்தரம் கிளம்பி அங்கே வந்துரு நான் எதுக்கு வர சொல்கிறேன்னு உனக்கு புரியுது இல்லைன்னு சொல்கிறாரு ஷக்கீலாவுக்குமே இவர் தப்பான அர்த்தத்தில் தான் கூப்பிடுறாருன்னு புரியுது எதுவும் பேசாமல் அதிர்ச்சியாக இருக்காங்க இப்போ சலீம் தன்னோட கெஸ்ட் ஹவுஸில் சாயந்தரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் பிடிச்ச நடிகராக இருந்தாலும் இப்படி போய் தான் வாய்ப்பு வாங்கணுமான்னு ஷக்கீலா நினைக்கிறாங்க அதனால் போகவே இல்லை இப்போது நடிகை சில்க்ஸ் மீதான நடிக்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங் இருக்குது சக்கீலா அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஷக்கீலாவுக்கு சில்க்குனால் ரொம்பவே பிடிக்கும் அந்த ப்ரொடியூசரும் உனக்கு சில்க்ஸ் மீதானா ரொம்ப பிடிக்கும்ல அவங்கக்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வானு கூட்டிகிட்டு போகிறாரு மேடம் இந்த பொண்ணு பேர் தான் ஷக்கீலா உங்களோட கால்ஷீட் கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு பதிலாக சின்ன சின்ன கேரக்டர் ரோல் எல்லாம் இந்த பொண்ணு தான் பண்ணி கொடுக்குறா ரொம்பவே டேலண்ட்டான பொண்ணு உங்களை மாதிரி வரணும் தான் இவளுக்கு ஆசைன்னு சொல்கிறாரு இதை கேட்ட சில்க்கும் கொஞ்சம் முறைக்கிறாங்க இப்போ சீன் ஆரம்பமாகுது ஷக்கீலா ஜூஸ் கொண்டு வந்து சில்க்கு கிட்ட கொடுக்கணும் அதுதான் சீக்வன்ஸ் ஆனால் கொடுக்கும்போது தெரியாதனமா ஷக்கீலா ஜூஸை தட்டி விட்டுறாங்க ஜூஸு சில்க்கோட உடம்பு மேலே ஊற்றிடுது இதில் அவங்க செம கடுப்பாயிட்றாங்க ஷக்கீலாவை பலாருன்னு ஒரு அறவிடுறாங்க ஒரு சின்ன சீன் கூட உனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியல அதுக்குள்ளே உனக்கு என்ன மாதிரி ஆகணும்னு ஆசையா ஆசை இருந்தால் பத்தாது உன் மூஞ்சியே கண்ணாடியில் பார்த்துருக்கியா என்ன மாதிரி ஆகிறதுக்கு உனக்கு என்ன திறமை இருக்குது தகுதி இருக்குதுன்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க தன்னோட ரோல் மாடலே இப்படி சொன்னதால் ஷக்கீலா ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாங்க இதனால பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க நாம யார் மாதிரி ஆகணும்னு நினைச்சமோ அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறாங்க பெசாமல் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில உடச்சி கையை கிழிச்சிக்கலான்னு போகிறாங்க ஆனால் அப்போ தான் டிவியில் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு நடிகை சில்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நியூஸ் இருக்கு இதை பார்த்த ஷக்கீலாக பதறி போயிடுறாங்க நம்மக்கிட்ட ஷூட்டிங்கில் அவ்வளோ திமிராக பேசுனாங்க ஆனால் அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க நம்மளும் இதையே செஞ்சு ஒரு தப்பான முன்னுதாரணமாக மாறணுமா நம்ம போராடலான்னு முடிவு பண்ணுறாங்க தற்கொலை முயற்சியை கைவிட்டுறாங்க இதுக்கப்புறம் சில்க் வேறு இல்லாத காரணத்தால் நிறைய வாய்ப்புகள் ஷக்கீலாவுக்கே வருது இவங்களும் நிறைய பிகிரேட் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் எல்லாமே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது இவங்களை பார்க்குறதுக்காகவே இளைஞர்கள் ஆண்களோட கூட்டம் தேட்டருக்கு படம் எடுத்து வராங்க சூப்பர் ஸ்டார் நடிகர்களுக்கு இணையாக இவங்க படம் பெரிய வெற்றி அடையுது இவங்க தான் டாக் ஆஃப் த டவுனாக மாறுறாங்க இதனால நிறைய பணமும் கிடைக்கிது சொந்தமாக ஒரு பெரிய வீடு வாங்கி தன் அம்மாவோட குடி போறாங்க தான் தங்கச்சிங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஷக்கீலா தன்ன மாதிரியே உடல்வாக இருக்க ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுறாங்க ஷக்கீலாவுக்கு பதிலாக பெட்ரூம் சீன்லாம் அந்த பொண்ணு தான் நடிக்கிறாங்க அந்த பொண்ணு தான் டூப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஷக்கீலா தன்னோட தங்கச்சி மாதிரி தான் அந்த பொண்ணை கூடவே வச்சிருக்காங்க இப்போ ஒரு நாள் நடிகர் சலீம் தன்னோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு அங்கே இவரை தவிர யாரையுமே காணோம் அங்கே இருந்தவங்க கிட்ட எல்லாரும் எங்கே போனாங்கன்னு கேட்குறாரு அதுக்காக சார் பக்கத்து செட்டில் ஷக்கீலா மேடமோட ஷூட்டிங் நடக்குது எல்லோரும் ஷூட்டிங் பார்க்க தான் சார் போயிருக்காங்கன்னு சொல்கிறான் இதை கேட்ட சலீம் செம இருக்கிறாரு நமக்கு மரியாதையே இல்லையான்னு நினைக்கிறாரு அப்போ ஷக்கீலாவே அங்கே வராங்க பழசையெல்லாம் மறந்துட்டு ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு சகஜமாக இவர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் சலீம் இவங்க மேலே காண்டில் இருக்கார் என்ன நாலஞ்சு படம் ஓடின உடனே உனக்கு பெரிய நடிகைன்னு திமிர் வந்துருச்சா நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு அசிங்கப்படுத்துறாரு ஷக்கிலா எதுவும் பேசாமல் முறைச்சிக்கிட்டு கேரவென்குள்ளே போயிடுறாங்க ஆனால் இவருக்கு கோவம் அடங்கலை இப்போ நேராக கேரவென்குள்ளே அத்து மீறி நுழையிறாரு என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே பேசாமல் நீ பாட்டுக்கு முறைச்சிட்டு வர சினிமாவில் நிலச்சி நிற்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் வேணும் அது என்றைக்குமே எனக்கு இருக்குது ஏன்னா நான் நடிக்கிற படங்கள் அந்த மாதிரி உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சீசனுக்கு சீசன் தான் வருவீங்க ஆம்பளைங்க உன்னை கொஞ்ச காலம் ரசிப்பாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் காலி ஆயிரும் எந்த வீட்டு ஆண்களாவது உன்னை தங்கச்சியாவோ அக்காவாவோ ஏற்றுப்பாங்களா இல்லை பெண்கள் தான் உன்னை வீட்டு மருமகளாக ஏற்றுப்பாங்களா யாருமே அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் ஒரு ரேஞ்சின்னு இவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டு போகிறாரு இதை கேட்ட ஷக்கீலா செமகாண்டாகிடுறாங்க இப்போ அப்படியே அறகுறையாக கேரவனை விட்டு வெளியே வராங்க அங்கே சுற்றி நிறைய ஆட்கள் இருக்காங்க வந்தவங்க சலீம் கிட்ட நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் என் படம் பார்க்குற எந்த ஆண்களும் என் அக்காவாவோ தங்கச்சியாவோ பார்க்க மாட்டாங்க படம் பார்க்குற ஆடியன்ஸை விடுங்க இதே சினிமா ஃபீல்டில் எவ்வளோ பெரிய நடிகராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் என்னைக்காவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா என்னையவே கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொன்ன ஆள் தானே நீங்கள் என்ன இவரோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க இதை கேட்ட சலீம் செம காண்டாகிடறாரு உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ கேரளா மாநிலத்தில் இருக்க ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு சாயந்தரம் லேட்டாக வராங்க அப்போ அங்கே இருந்த ரவுடிங் எல்லாம் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கும்பலாக சேர்ந்து கேங்ரேப் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் கேரள மாநிலத்தில் பூதாகரமாக வெடிக்குது ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட கொடுமையான பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இதையெல்லாம் சலீமும் பார்க்குறாரு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாரு இதுதான் சரியான நேரம் ஷக்கீலா மாதிரி ஆளுங்க பி கிரேட் பான் படம் எல்லாம் நடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எல்லாம் அதிகமாகுதுன்னு நம்மளோட டீமை வச்சு ஊருக்குள்ளே நியூஸ் பரப்பி விடு இதனால் ஷக்கீலா படங்கள் ரிலீஸ் ஆகவே கூடாது அவள் கரியரையே நான் காலி பண்ணுறேன்னு சொல்கிறாரு இவனும் அதே மாதிரி நியூஸை பரப்பி விடுறான் இப்போ டிவியில் விவாத மேடையெல்லாம் வச்சு ஷக்கீலா படங்கள் தான் சமுதாயத்துக்கு கேடுன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால் சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஷக்கீலாவை புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த படம் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்துகிறாங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் பண்ணியிருந்த பட வாய்ப்புகள் எல்லாமே கேன்சல் ஆயிடுது இதனால் ஷக்கீலா கிட்ட பணமாக அட்வான்ஸ் கொடுத்துருந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வராங்க பணத்தை திருப்பி கேட்குறாங்க ஷக்கிலாவுமே எல்லாருக்குமே செக்கை ரிட்டன் பண்ணுறாங்க அப்போ ஷக்கீலாவை முத முதல்ல அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா அவர் இதுக்கு மேலே என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்குறாரு இவங்களும் இதுக்கெல்லாம் நான் மாட்டேன் திரும்ப இதுலேருந்து மீண்டும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கண் கலங்கிக்கிட்டே போகிறாங்க இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போது நடிகர் சலீம் போலீஸாக நடித்த ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரொம்ப நல்லாவே போகுது என்னதான் இருந்தாலும் ஷக்கீலா சலீமோட ரசிகை இல்லையா முகத்தில் புர்கா மாட்டிக்கிட்டு வராங்க கூடவே இவங்களுக்கு டூப் போடுவாங்க இல்லையா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க அந்த பொண்ணும் ஏக்கா உங்கள் சினிமா கேரியரே காலி பண்ண பார்த்தா ஆளுவேன் இவன் படத்தை இன்னமும் பார்க்குறீங்களேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஷக்கீலா அது வேற இது வேற நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவரோட ஃபேனு இப்போவும் ரசிப்பேன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது அதுக்கு போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டை இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஷக்கீலாவும் சந்தோஷப்படுறாங்க இப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் நடக்குது நடிகர் சலீமுக்கு தான் சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுக்குறாங்க இவரும் அவார்டை கையில் வாங்கிக்கிட்டு மேடையில் பேச ரெடி ரெடியாகிறாரு அந்த நேரத்தில் தான் ஷக்கீலாவும் அவங்களுக்கு டூப் போடுவாங்க இல்லையா அந்த பொண்ணு உள்ளே வராங்க இவங்கள பார்த்த உடனே செக்யூரிட்டி மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேனு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு கேட்குறான் அங்கே வந்திருந்த இன்னொரு ஆள் இதை கவனிக்கிறான் ஷக்கீலா வந்த விஷயம் தீயாக பரவுது உள்ளே இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க முந்தி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வராங்க இதனால் பேசிக்கிட்டு இருந்த சலீமுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது பாதியிலே கிளம்பி வெளியே வராரு அப்பவும் ஷக்கீலா சார் உங்கள் போலீஸ் படத்தை ரீசண்டாக பார்த்தேன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க நான் எப்பவுமே உங்கள் ஃபேன் தான் சார்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் பயங்கர கோபத்தில் இருக்கார் நீ ஏன் ஃபேனா ஏதோ நான் நடித்த ஒரு நாலஞ்சு படத்தை பார்த்துருப்ப அதை வச்சே என்னோடய ஃபேனுன்னு சொல்லிடுவியா என் ஃபேனாக இருக்க ஒரு தகுதி வேணும் என் படத்தை குடும்ப பெண்கள் எல்லாரும் ரசிக்கிறாங்க ஆனால் உன் படத்தை பார்த்தா குடும்ப பெண்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்க அதுதான் உன்னோட லெவலு நீ என்றைக்குமே என் ஃபேனாக இருக்க முடியாதுன்னு இவங்களை காயப்படுத்திட்டு போகிறாரு ஷக்கீலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது இதனால் ஷக்கீலா அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னோடய வாழ்க்கை வரலாறையே நான் சொந்தமாக படமாக பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த ப்ரொடியூசரே சந்தோஷப்படுறாரு ரொம்ப நல்ல விஷயம் இடையிடையில் இடையில ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பிட்டிசின்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்கிறாரு ஆனால் ஷக்கீலா முடியாதுன்னு உறுதியாக இருக்காங்க இந்த படமே என்னை பற்றி ரசிகர்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்கிறேன் இது குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண படமாக தான் இருக்கணும் வேறு ஆபாச காட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ப்ரொடியூசர் அதிர்ச்சி ஆயிடுறாரு இதை சொன்னால் யாருமே படம் தயாரிக்க முன் வர மாட்டாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஷக்கீலாவோ யாரும் முன் வர வேணாம் ஃபினான்ஷியர்கிட்ட கடன் வாங்கி நானே படத்தை தயாரிக்கிறேன் எனக்கு ஆதரவாக கூடவே இருந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதுவே போதும்னு சொல்கிறாங்க இவரும் சரின்னு சொல்லிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் தான் ஷக்கீலா திரைக்கதை எழுதுகிற விஷயமா இந்த கதாசிரியரை பார்க்க வந்திருப்பாங்க இவர் முதல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா மனசிறங்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷக்கீலாவை கூப்பிட்டு போயிருப்பாரு உண்மையை வர வைக்கிற ஊசியை போடுறாங்க ஷக்கீலா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது முழு கதையும் கேட்ட கதாசிரியர் இந்த பொண்ணோட கதை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு நிச்சயமாக இதுக்கான திரைக்கதையை நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஷக்கீலா பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்லேயே படத்தை எடுத்தால் இயல்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த கிராமத்துக்கே போகிறாங்க ஷக்கீலா வாழ்ந்த வீட்டை எல்லாம் பார்க்குறாங்க பழைய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இவங்க அப்பாவோட சந்தோஷமாக இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அப்போ ஷக்கீலாவோட அந்த டூப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லாமல் யாருன்னு கேட்குறாங்க அப்புறமா தான் தெரியுது ஸ்கூலில் ஷக்கீலாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் தான் இவர் இவரை பார்த்தவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ ஷூட்டிங்கும் ஆரம்பமாகுது ஷக்கீலா எமோஷ்னல் காட்சிகள்லேயும் ரொம்பவே இயல்பாக நடிக்கிறாங்க இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே கை தட்டுறாங்க ஆச்சரியப்படுறாங்க நீ இப்படியெல்லாம் நடிப்பியா நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப சூப்பராக நடித்தேன்னு சொல்லி பாராட்டுறாங்க ஷக்கீலா தான் சொந்த கதையவே படமாக எடுத்துகிட்டு இருக்க விஷயம் நடிகர் சலீமோட காதுக்கு வருது இவரும் நான் சொன்னதில் ஆகி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு தான் கதையவே எடுக்கிறாளா எடுக்கட்டும் எடுக்கட்டும் அவளை எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு இப்போது ஷக்கீலாவோட பாய் ஃப்ரெண்டு நாளைக்கு ஓணம் பண்டிகை நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்னு இன்வைட் பண்ணுறாரு ஷக்கீலாவுக்கு சின்ன வயசுலேருந்து இவர் மேலே ஒரு க்ரெஷ் இருக்கும் இப்போவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ தன்னோட டூப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு பாய் ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே ஒரு குட்டி பொண்ணு வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறா அவளை பார்த்த உடனே இவன் நம்ம பாய் ஃப்ரெண்டோட பொண்ணாக இருப்போலன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது பாய் ஃப்ரெண்டும் ஒரு லேடியை கூப்பிட்டு வராரு அது ஏன் பொண்ணு இல்லை என் தங்கச்சியோட பொண்ணு இதுதான் என்னோட என்னோடய தங்கச்சின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு இதை கேட்டதுக்கப்புறம் தான் ஷக்கீலாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ சந்தோஷமாக ஓணமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் தான் பேலன்ஸ் இருக்குது இவங்க ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் நடிகர் சலீமோட அடுத்த படமும் அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது இதில் இவர் இன்னும் கடுப்பாயிடுறாரு ஷக்கிலாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஃபினான்ஷியரை கூப்பிட்றாரு அவளோட படம் பாதியில் நிற்கணும் இதுக்கு மேலே அவளுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்த்து செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு இந்த ஃபினான்ஷியரும் ஓகேன்னு சொல்கிறாரு இப்போ ஷக்கீலாவும் அந்த ப்ரொடியூசரும் ஃபினான்ஷியர்கிட்ட போகிறாங்க அடுத்த ஷெடியூலுக்கு வேண்டிய பணத்தை கேட்குறாங்க ஆனால் அவர் கைவசம் என்கிட்ட பணம் இல்லை இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட ஷக்கியெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க இது எல்லாமே சலீமோட வேலை தான் எங்களுக்கு புரியுது இருந்தாலும் படத்தை எப்படியாவது முடிச்சாகணும்னு நினைக்கிறாங்க தன்னோட சொத்துக்களை விற்கலான்னு பார்க்குறாங்க இப்போ தன்னோட வீட்டுக்கு வராங்க இவங்க அம்மாக்கிட்ட வந்து என்னோடய நகையெல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் வேணும் எனக்கு ஒரு அவசர செலவு இருக்குது கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அம்மா குண்டை தூக்கி போடுறாங்க நகை பணம் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் விட்டு நிறைய லாஸ் ஆகிடுச்சு உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கழுத்து நரே நகையை போட்டுக்கிட்டு பச்சையாக போய் சொல்கிறாங்க இது எல்லாமே ஷக்கீலா சம்பாத்தியத்தில் வந்த வருமானம் தான் ஆனால் இவங்க அவசர தேவைன்னு கேட்கும்போதே அம்மா நிராகரிச்சிட்றாங்க இதனால மனசு உடைஞ்சு போன ஷக்கீலா எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க இந்த சோகத்திலே இருக்காங்க அப்போதான் ஷக்கீலாவோட கடைசி தங்கச்சிக்கு கல்யாணன்ற விஷயம் தெரிய வருது இவங்கள கூப்பிடவே இல்லைனாலும் பாசமா கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க ஆனால் இவங்க அம்மா வாசல்லே தடுத்து நிறுத்துகிறாங்க உன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சோம் பெரிய மனசு பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நீ நடிக்கிற படங்கள்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சா உள்ளே வராத இப்படியே போயிடுன்னு சொல்கிறாங்க தன் குடும்பத்துக்காக அம்மா சொல்லி தான் சக்கியில் இந்த துறைக்கே வந்தாங்க ஆனால் இவங்களே இப்படி வெறுத்து ஒதுக்கிறதை இவங்களால் தாங்கவே முடியல ரொம்ப மனசு அடைஞ்சு போயிடுறாங்க இப்போ படத்தையும் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் உங்கள் பாய் ஃப்ரெண்டுங்க வராரு பத்து லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு நான் சொந்தமாக கார் வாங்கலான்னு இருந்தேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை இந்த பணத்தை வச்சு உன் படத்தோட வேலையை முடி நீ நல்லபடியாக படம் எடுத்து அது சக்ஸஸ் ஆனால் அதுவே எனக்கு போதுன்னு சொல்கிறாரு இதனால ஷக்கீலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்போ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மொத்த படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சிடுறாங்க படமும் ரிலீஸ் ஆகுது அதே நாளில் தான் சலீமோட படமும் ரிலீஸ் ஆகுது ஆனால் சலீம் படத்துக்கு தான் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குது ஷக்கீலா படத்துக்கு மொதல் நாள் சுத்தமாக கூட்டமே வரல இதனால் சலீம் ரொம்ப தெனாவிட்டா இருக்காரு ஆனால் என்ன மாய மந்திரம் நடந்துச்சோ தெரியல திடீர்னு மூணாவது நாள்லேருந்து ஷக்கீலா படத்துக்கு கூட்டம் அல்லது பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் ஷகிலாவுக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசர் தேட்டர் இருந்து சொல்கிறாரு ஷக்கிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகலன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் சலீமோட காதுக்கு போகுது இவர் செம கடுப்பில் இருக்காரு இப்போ படம் சக்ஸஸ் ஆன சந்தோஷத்தில் ஷக்கீலா இவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு வராங்க ஆனால் அவர் பலாருன்னு இவங்கள ஒரு அறவிடுறாரு எதுக்காக அடித்தாருன்னே ஷக்கிலாவுக்கு புரியல இவங்க பாய் ஃப்ரெண்டும் படமாடி எடுத்து வச்சுருக்க நான் என்னோடய தங்கச்சி தங்கச்சி பொண்ணெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக போனேன் ஆனால் படத்தில் ஏகப்பட்ட இடத்துல ஆபாச காட்சிகள் இருக்குது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்க்கவே முடியல என் குடும்பத்து முன்னாடி என் மானமே போச்சு இதுக்காக தான் உனக்கு நான் பத்து லட்ச ரூபா கொடுத்தேனான்னு கோவப்படுறாரு எங்கே தப்பு நடந்துச்சுன்னா ஷக்கிலாவுக்கு புரியல படத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு புர்கா போட்டுக்கிட்டு மாறு வேஷத்தில் போகிறாங்க அப்போ தான் தெரியுது படத்தில் நிறைய ஆபாச காட்சிகளை இவங்களுக்கு தெரியாமல் சேர்த்துருக்காங்க அதையெல்லாம் பார்த்து தான் அங்கே வந்திருந்த ஆண்கள் இளைஞர்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு இன்னமே மனவேதனையை கொடுக்குது நாம் நம்ம பற்றி சொல்லி ஒரு நல்ல படம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்களான்னு பார்த்தா அதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்துட்டாங்களேன்னு கதறி அலறாங்க இவங்களுக்கு பதிலாக நடிக்கிறதுக்கு டூப் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்க மேலே தான் இவங்களுக்கு சந்தேகம் வருது நேராக அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க பலரும்னு ஒரு அற விடுறாங்க இது ஓ வேலை தானே எதுக்குடி இந்த மாதிரி பண்ண உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரி நினச்சேன் கடைசியில் நீயும் என் முதுகில் குத்திட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த பொண்ணும் சாரிக்கா எனக்கு வேற வழி தெரியல இந்த ப்ரொடியூசர் தான் அப்படி நடிக்க சொன்னாரு அதனால தான் நடிச்சு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இவரும் நான் உன் நல்லதுக்கு பண்ணேன் மொதல் ரெண்டு நாள் நம்ம படத்துக்கு கூட்டமே வரலையே விநியோகஸ்தர்கள் எல்லாரும் ஷக்கீலா உண்மையை சொன்னால் யாரும் இங்கே ரசிக்க மாட்டாங்க மக்கள் எல்லாரும் அவங்க கவர்ச்சியை தான் விரும்புகிறாங்க அதனால அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க தான் படம் ஓடும் இல்லைன்னா நாங்கள் நஷ்ட கேட்போன்னு மிரட்டினாங்க வேற வழி இல்லாமல் தான் இந்த பொண்ணை வச்சு நிறைய சீன் ஷூட் பண்ணி மூணாவது நாள்லேருந்து படத்தில் ஆட் பண்ணிவிட்டோம் ரெஸ்பான்ஸை பார்த்த இல்லைன்னு கேட்க ஷக்கீலாவால் ஒண்ணுமே பேச முடியல இப்போ நடிகர் சலீம் தன்னோட ஆட்கள் எல்லாம் ஏவி விடுறாரு நிறைய ஆபாச காட்சிகள் இருக்கு இதை வச்சு பயங்கரமாக கேங் ஃபார்ம் பண்ணி போராட்டம் பண்ணுங்க அவ கதையை முடிச்சிடுங்கன்னு சொல்றாரு இந்த ஆளுங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடங்கள்ல போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஷக்கீலாவோட டூப் இருக்காங்க இல்லையா அவங்க முகத்தை புர்காவால் மூடிக்கிட்டு வெளியே வராங்க அது ஷக்கீலன் தப்பாக நினச்ச அந்த ஆளுங்க கத்தியை வச்சு அவங்க முகத்தை கிழிச்சிடுறாங்க விஷயம் கேள்விப்பட்டு ஷக்கீலா பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க இந்த பொண்ணும் சாரிக்கா உங்கள் நல்லதுக்காக தான் அந்த மாதிரி நான் நடித்தேன் நீங்கள் ஏற்கனவே நிறைய கடை வாங்கி தான் அந்த படத்தை எடுத்திருக்கீங்க போட்ட பணமாவது உங்களுக்கு வரணுமே அதுக்காக தான் நடித்தேன் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஷக்கீலாவும் நிலமையை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வெளியே மீடியாக்காரங்களாம் இருக்காங்க நேராக அங்கே வராங்க மீடியாக்காரங்களும் வாழ்க்கை வரலாறு படம்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய ஆபாச காட்சிகளை சேர்த்து விட்டுருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் எல்லாம் பெருகிக்கிட்டே போகுதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறாங்க இதில் கடுப்பான சக்தியிலா அதுக்கு நான் காரணமா நானா பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க சொன்னேன் உங்களில் எத்தனை பேர் என் படத்தை பார்க்காதவங்க இருக்கீங்க மேக்சிமம் இங்கே இருக்க எல்லா ஆண்களுமே பார்த்துருக்கீங்க தானே நீங்கள் எல்லோரும் பார்த்து என்னை வளர்த்த விட்டு தான் நான் பெரிய ஸ்டார் ஆனேன் உங்களில் சில பேர் உங்கள் மனசில் இருக்க வக்கரமான எண்ணத்தால் பெண்கள் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பா அழுக்கு உங்கள் மனசில் இருக்குது தேவையில்லாமல் பழியை என் மேலே போடாதீங்க என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ நடிகை ஷக்கீலாவை பற்றின சில விஷயங்கள் காமிக்கிறாங்க இவங்க பேங்க் பேலன்ஸ் கிட்டத்தட்ட ஜீரோ கிட்டே வந்துருச்சு இவங்க தென்னிந்திய சினிமாவில் இப்போ நிறைய படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிட்டு இருக்கிறதாகவும் நிறைய பணம் காசு சம்பாதிச்சிருந்தாலும் இப்போவும் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் வசிக்கிறதாகவும் இவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சோம் குடும்பத்தில் எல்லோரும் இவங்களை கைவிட்டுட்டாங்க இருந்தாலும் இவங்க தன் தங்கச்சியோட வாரிசுகளுக்கு உதவி பண்ணதாகவும் அவங்க எல்லாருமே சமுதாயத்தில் டாக்டர் இன்ஜினியர்னு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறதாகவும் காட்டுறாங்க இத்தோட படத்தை முடிக்கிறாங்க இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்